ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். ரொம்ப நாள் சொல்ல முடியாது, மந்த் கணக்கிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி, எனக்கு வந்து வீடியோ எடுக்க சுத்தமாக டைம் இல்லை. ஆல்சோ சம் ஆஃப் த பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வந்து வீடியோ தொடர்ந்து அப்டேட் பண்ண முடில. பட்டு நான் ட்ரை பண்ணுறேன், இதுக்கு மேலே என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் பண்ணுறேன். பட்டு தெரியல என்னால் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நாளைக்கு பர்த்டே. ஓகேவா, அவங்க வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க, இப்போ தான் போனாங்க. ஸோ நான் வந்து நேத்தே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சும்மா ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ப்ளஸ் இன்றைக்கி போயிட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் வாங்க போகிறேன். என்கிட்ட சுத்தமாக காசே கிடையாது. நான் வந்து இது மந்த் பிகினிங் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளோட நீடட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து ஃபுல் மணியும் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இருக்கிறத வச்சு நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைமாக என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே வந்து நானே என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து செலப்ரேட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சவுதியிலே இருந்துட்டேன். என் பர்த்டே வந்து ஒரு டைம் வந்து என் ஹஸ்பண்ட் கூட நான் செலப்ரேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரே ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் வந்து ஒன்றா செலப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதோட இப்போ தான் வந்து நான் என் ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட் டைமாக அவங்களுடைய பர்த்டே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செலப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் அக்கேஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஆல்சோ. அதனால தான் இது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஏரியாவில் தான் நான் வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, திங்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஜிகுஜிகின்னு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கிறேன். எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம வேணும் கொண்டு கொஞ்சம் திங்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்போவுமே நாங்கள் ஷாப் போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இதை நம்ம வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ ஓகே, இது வந்து ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்காக இது வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து சும்மா ஒரு மீன்ஸ் ஒரு ப்ளசன்ட் மைண்டுக்காகவும் இல்லை ஏதாச்சும் நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருக்கு என்னவோ தெரியல, அதை பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே இதை நம்ம வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ ஓகே, இதை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கிட்டேன். ஐ திங்க் இது அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டியூட்டி டைமில் சுத்தமாக டைமே கிடையாது. நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதையும் செட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ நம்ம இப்போவே கடகடன் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா மிட் நைட்டில் தான் என் ஹஸ்பண்ட் வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம கேக் கட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். கேக்கும் போயிட்டு வாங்கணும், சுத்தமாக டைம் இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனால் இருக்கிற டைமை வச்சு நம்ம கடகடன் கொஞ்சம் நீட்டாக என்னால் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம நைட்டில் ஏற்றி வைக்கும் போது இது வந்து கிளாஸுன்றதுனால ரொம்பவே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விநாயகரும் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். அழகாக இருக்கு இல்லையா. சரி, இதெல்லாம் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நான் அப்புறமா காமிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில் வந்து விநாயகராக தான் இருக்கும் எல்லாமே. அது ஆக்சுவலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே விநாயகர் மட்டும் நானாக போய் வாங்கினதே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு எல்லாமே கிஃப்ட்டு தான் வரும். ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி க்யூட்டான விநாயகர் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினாங்க. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது பேர் என்னவோ சொன்னாங்க, ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பர், இது இல்லாமல் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பாப்பர் வாங்கினேன். ஸோ இவ்வளோதான் டெக்கரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்புறம் கொஞ்சம் பலூன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த பலூன் ஊதுற மெஷின் வந்து லாஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். அந்த பலூன் வந்து பலூன் ஊதுற மெஷின் வந்து ஹேண்ட் பம்ப்னு சொல்லுவாங்களே, அது பயங்கர வேஸ்ட்டு. சரி, நம்ம வந்து வாயாலே மேக்ஸிமம் வச்சு ஊதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து எத்தனை பலூன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. இது வந்து 6 கிராம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதில் போட்டிருக்கோம், தெரியல இது எத்தனை இருக்குன்னு.
எனவே ஊதிட்டு பார்க்கலாமே. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் நான் பண்ணிட்டேன், பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் யோசிக்கவே இல்லை, பேக்ரவுண்டு பேக்கு சரி பிளாக்கு நான் வாங்கினதும் பிளாக்காக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் எல்லோ அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், தெரியல பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு, இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. இதுக்கு மேலே செய்யணுன்னாக்கா கொஞ்சம் மேன் பவர் வேணும்னு நினைக்கிறேன். இப்போவே பார்த்திங்கன்னா டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கலர் நான் திங்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் அப்டேட் பண்ணி ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கிட்டு வந்து அது கூட அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும் நான் ஊதிட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஹேண்ட் இது வாங்கி அது ஒர்க்கே ஆகலை, வேஸ்ட்டு. மேபி அது எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ எனிவே நான் வாய் வச்சே ஊதி ஓரளவுக்கு லிமிட்டடான பலூன்ஸ் தான், பாக்கி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன், என்னால் ஊத முடியல நிஜமாக. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஐ திங்க் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். இதோட ஹஸ்பண்ட் வரும்போது கேக்கும் வாங்கியாச்சு, பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டு அவ்வளோதான். இந்த பர்த்டே கொஞ்சம் சிம்பிளாக தான் போகும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ ஹோப்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு செலப்ரேஷனும் நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃப்ரம் டைம்ஸ் அப், டேக் கேர், பை பை. மறந்துடாமல் டைம்ஸ் அப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பை பை. அதுக்கு முன்னாடி ஓவராலாக நான் ஒரு வியூ காமிச்சிடுறேன், நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் தூங்கலாம். ஓகே பை. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு வந்து விசிட்டிங் விசா எடுத்து வந்தப்போ ஏர்போர்ட்டில் அழுதுகிட்டு எடுத்த ஒரு பிக்சர், அதனால் இது ரொம்ப ரிமெம்பரன்ஸ் எனக்கு. ஸோ அதை நான் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் துபாய் ட்ரெயின் போனப்போ அந்த எஸ்கலேட்டர்லேருந்து எடுத்த ஒரு பிக்சர், வெரி ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிக்சரு. ஸோ இதுவும் நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா போனப்போ எடுத்தது, ரெண்டு பேருமே கொஞ்சம் டல்லாக தான் இருப்போம் அதில். இது வந்து அகெயின் நான் துபாய் செகண்ட் டைம் விசிட் வந்தப்போ மிராக்கல் கார்டனில் எடுத்த ஒரு பிக்சரு, அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட் பிக்சரு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இந்த பிக்சரை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஊட்டிக்கு ஹனிமூன் போனப்போ எடுத்த ஒரு பிக்சர், விச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக்சர். இதில் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிக்சர்ஸ் தான். இது அப்படியே நான் ஓவராலாக உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா பலூன்ஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த க்ரீன், பிங்க்கு, இந்த எல்லோ ஷேடோஸ்லாம் நான் போய் திரும்ப வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 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 என்னுடைய வெரி வெரி ஃபேவரட் பிக்சர். இதெல்லாம் என்னுடைய குட்டி பாயும் இருப்பான். இது வந்து எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் மேரேஜ் அனிவர்சரிக்கு எடுத்த ஒரு ஃபேவரட் பிக்சர். இதில் வெரி க்யூட், ரொம்ப அழகாக இருப்பான். இவனை பற்றி நான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். ஐ ஹோப் ஸோ ஃப்ளைட்ஸ்லாம் ஓப்பன் ஆனால் ஊருக்கு போனால் கண்டிப்பாக இவனை பற்றி டெய்லி நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து சேம் டே அனிவர்சரிக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் சொன்னேன், நாங்கள் இது வரைக்கும் ஒன்றா செலப்ரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்த்டேயும் ஒரே ஒரு அனிவர்சரி தான் செலப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய பிக்சர் இது. மேலே மை ஹாப்பி பர்த்டே லவ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேரேஜ்க்கு அப்புறமா நாங்கள் பீச்சுக்கு போனதுக்கப்புறம் எடுத்த பிக்சரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு சூப்பர் பிக்சரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அண்ணனுடைய கல்யாணத்துக்கு நான் வந்து ஒரு லகாங்காவும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கோட் சூட்டை 3 days தேடி நாங்கள் இதை வாங்கினோம். ஒரு மாதிரி சில்வர் கலர் கோட் சூட், ரொம்ப அழகாக இருப்பார் இதில். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஃப்ரேமில் நம்மளாக வந்து கிளிக் பண்ணி எடுக்கிற ஒரு பிக்சர். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது எங்கள் அனிவர்சரிக்கு கோயிலுக்கு போனப்போ எடுத்த பிக்சரு, ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைமு ஏர்போர்ட்டில், ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு நான் அப்போ தான் வந்து லேண்ட் ஆகும் போது எடுத்தது, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இந்த பிக்சரில். இது வந்து மிராக்கிள் கார்டனில் எடுத்த பிக்சர். இது வந்து ரீசெண்டாக என்னுடைய, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் செலப்ரேட் பண்ண என்னுடைய வெட்டிங் அனிவர்சரியோடைய பிக்சர். சாரி, இல்லை லவ்வர்ஸ் டேக்கு ஃபஸ்ட் டைமாக நான் ஹஸ்பண்ட் ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், பயங்கரமாக என்னை வந்து சஸ்பென்ஸில் இது பண்ணிட்டாரு, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து என்னுடைய ஓவரால் பர்த்டே செலப்ரேஷனுடைய டெக்கரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.